வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜபான்ஸ் வியூ. இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது பார்க்க போறோம். நிறைய பேர்த்த ஸ்மார்ட் கார்டு மிஸ் ஆயிருக்கும். சிலவங்க வந்து புதுசா நேம் ஆட் பண்ணிட்டு அது கவர்மெண்ட்ல இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடப்பட்ட டைம்ல ஏதாவது அவசர தேவைக்கு ஸ்மார்ட் கார்டு தேவைப்பட்டா நீங்க இதே போல இ ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கலாம். எந்த ப்ரௌசரா இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை நீங்க மொபைல் யூசரா இருந்தா உங்க மொபைல் போன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணி டிஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது நம்ம முன்னாடி உள்ள வீடியோலயும் சொல்லி கொடுத்துருக்கோம். பார்க்காத நேரத்தில் இப்படி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரௌசர்ல TNTDS அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ண முதல்ல வரக்கூடியது அதுதான் வந்து அத கிளிக் பண்ணிக்கலாம். அத கிளிக் பண்ண பொது விநியோக திட்டம் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் ஆயிடும். இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண போகுது. அதுல நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிறை அத கிளிக் பண்ணி உள்ள போயிருக்கீங்க. உள்ள போயாச்சுன்னா உங்க ரேஷன் கார்டுல என்ன நம்பர் கொடுத்திருக்கீங்க, ஒரு மொபைல் நம்பர் நம்ம கொடுத்திருப்போம், அந்த மொபைல் நம்பரை இந்த காலத்துல என்டர் பண்ணுங்க. பண்ணி கீழே கேப்ஷன் குறியீடுன்னு இருக்கும், அந்த நம்பரை அதுக்கு கீழே குறியீடு பண்ணுங்க. பதிவு செய்ய கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். 7 இலக்கங்கள் கொண்ட ஓடிபி வரும். இங்க எந்த மொபைல் ரேஷன் கார்டுல யூஸ் பண்றீங்க அந்த மொபைல் அது வர்றதுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அது வந்த பிறகு அதை என்டர் பண்ணுங்க. இப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி நம்ம சேனல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப நமக்கு ஓடிபி வந்துடுச்சு. அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்றோம். என்டர் பண்ணி பதிவு செய் அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது தமிழ் தெரியாதவங்க மேல இங்கிலீஷ்லயும் வெப்சைட்டை மாத்திக்கலாம். இது எப்படின்னு நான் கடைசியில் சொல்லிதானே. கிளிக் பண்ணிட்டு இதுல தலைவரின் பெயர் மேல வந்துடும். குடும்ப அட்டை எண், குடும்பத்தில் உள்ள எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நீங்க எந்த கடையில வாங்கணும், அட்ரஸ் எல்லாமே வந்துடும். குடும்ப உறுப்பினர் அதை கிளிக் பண்ணா குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க வயசு என்ன, அவங்க என்ன உறவு முறை எல்லாமே அதில் இருக்கும். அப்படி வரிசைக்கு இருக்குங்க. உரிமை வழங்கல் எவ்வளவு உங்களுக்கு என்னென்ன குடும்பம் அலோவ் பண்றீங்க, ரசம் கடையில் அப்படின்னு ஆமாம், இளரிசி சர்க்கரை பரிவர்த்தனைகள் இப்படி நிறைய இருக்கும். குறைகள் குறுஞ்செய்தி குறைகள்
எண் விவரம் அதெல்லாம் நம்ம போயிருக்கோம். இப்போ இங்கிலீஷ்ல மாத்துறது எப்படின்னு கேட்டுதாங்க, மேல இங்கிலீஷ் இருக்கும் அதுல கிளிக் பண்ணிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல எல்லாருடைய நேமும் கரெக்டா இருக்கா பார்த்து செக் பண்ணுவீங்க. எல்லா நேமும் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக வேண்டியதாங்க. பிரிண்ட் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு மேல இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி வலது பக்கத்துல நியூ ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணா குடும்ப தலைவரின் போட்டோ ஓடி ஸ்மார்ட் கார்டு இ ஸ்மார்ட் கார்டு வந்துடும். இது நம்ம இதுல போய் டவுன்லோட் பண்ண முடியாது. நான் எப்படி பண்ணணும் சொல்லிதானே, மேல இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. அதுல பிரிண்ட் கொடுத்துக்கு போய் மேல டெஸ்டினேஷன் இருக்கக்கூடிய சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு இதுல காட்டிடும். சேவ் கொடுத்து உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிக்கங்க. அப்புறம் இத ஒரு பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணலாங்க, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து சப்போர்ட் செய்ய சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.